கேப்டன் டி நேயர்களுக்கு வணக்கம். ராஜமாணிக்கம், பாரம்பரிய சித்த மருத்துவர். நம்ம நமக்கு நாமே மருத்துவங்கிற தலைப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. இந்த வகையில் இப்போது வந்து வெயில் அதிகமாக இருக்குது, வெயில் காலம் அதுலேயும் இயல்பான நிலையை விட கூடுதலாக இருக்குது. வெளியில் பயணம் போகிறவங்களுக்கெல்லாம் உஷ்ணம் அதிகமாகிடும். அப்படி இல்லாமல் இருந்தால் கூட நம்ம தொடர்ந்து உடம்பில் இந்த வெயிலோட தாக்கம் உடம்பு உஷ்ணத்தை அதிகரிக்கும். இப்போ நம்ம அதை சரி பண்ணணுன்னா ரொம்ப எளிமையான முறையிலே பண்ணிக்கலாம். இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற உணவுகள் இருக்குது நிறைய. இப்போ தர்பூசணி இருக்குது, நுங்கெல்லாம் விற்கும், சாப்பிட்டுக்கலாம், எலுமிச்சம்பழம் சாப்பிடலாம், தப்பு இல்லை. அந்த உஷ்ணத்தினால நோய்கள், வயிறு உஷ்ணம் அதிகமாக வலி இருக்கும், நீர்த்தார எரிச்சல் இருக்கும், அதிகமாக வேர்க்குரு வேனல் கட்டிகள் மாதிரி வரும். அதிகமான உஷ்ணம் இருந்தால் லிவரும் பாதிக்கும், இந்த மயிரலும் பாதிக்கப்படும். இப்போ இதுக்கெல்லாம் ஒரு எளிமையான ஒரு மருந்துன்னா கீரை. நம்ம மணத்தக்காளி கீரை இருக்குது தெரியுங்களா. நம்ம நம்ம கீரை விற்கிறவங்ககிட்ட சொன்னிங்கன்னா கூட மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க. இந்த மிளகு தக்காளின்னு சொல்லுவாங்க, மணத்தக்காளி கீரை. இதை வாரத்துக்கு ரெண்டு நாள் இல்லை தினமும் சாப்பிட்டுட்டு வந்தோம்னாவே இந்த நீர்த்தார எரிச்சல், வாயு பிடிப்பு, உடல் அதிகப்படியான உஷ்ணம், இது எல்லாமே சரியாயிடும். இப்போ நம்ம அதை அந்த கீரை சமையல் பண்ணி சாப்பிட்றத விட இன்னொரு முறை இருக்குது. நல்லா சுத்தமாக அதில் சுத்தம் பண்ணிவிட்டு அந்த கீரையை நல்ல நீர் விட்டு அலசிட்டு ஒரு ரெண்டு பிடி எடுத்துக்கோங்க. ஒரு கல்வெத்துலேயோ உரலையோ நல்லா இடிச்சுட்டு ஒரு வெள்ளை துணியில் பிழிஞ்சிங்கன்னா அந்த மணத்தக்காளி இலையோடும் அப்படியே அந்த சாறு வரும். அது சூடு எதுவும் பண்ண தேவையில்லை. புதிய கீரையை இடித்து அந்த சாறு எடுத்துட்டு ஒரு 30 மில்லி அளவு வெறும் வயிற்றில் அது குடிங்க. அதனுடைய பலன் ரொம்ப பெரிய நோய்களையும் கேட்கும். அதாவது வந்து லிவர் பாதிச்சு ஃபேட்டி லிவர்ன்னுவாங்க, விக்கவருக்குன்னுவாங்க, பெருவயிறு வயிறு உபசம் மகோதரம் இது போன்ற பெரிய நோய்களுக்கும் ரொம்ப ஒரு எளிமையான மருந்து. இந்த லிவர் பாதித்து வயிற்றில் நீர் சேர்ந்துடும், காய் கை கால்லாம் வீக்கம் வரும், இன்ஜெக்ஷன் பண்ணி எடுப்பாங்க, அந்த நீர் எடுப்பாங்க திரும்ப சேரும். இப்படிப்பட்ட நிலையில் உள்ளவங்களுக்கு கூட இந்த மணத்தக்காளி சாறு ஒவ்வொரு நாளும் புதுசாக இலையை எடுத்துகிட்டு இடித்து சாறு பிழிஞ்சு ஒரு 30 மில்லி போகிறோம். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன அத்தனை எளிதான இதுங்களாம் ரொம்ப சீக்கிரமாக குணமாயிடும். உடம்பு ரொம்ப குளிர்ச்சி கொடுக்கும், சிறுநீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும், குடல் புண்ணு ஆற்றும், குடலில் புண்ணு இருந்தால் வாய் புண்ணு வாயில் புண்ணு இருக்கும், இந்த நீர் சேர்ந்து முட்டிகளில் வந்து வீக்கம் வரும், வலி இருக்கும், அது இல்லாமல் இயல்பாகவே காணாமல் போயிடும். ஒரு வாரத்தில் உங்களுக்கு 10 நாளில் மாற்றம் தெரியும். அதிகப்படியான லிவர் பாதித்து ஒரு மஞ்சள் காமாலை அளவுக்கு போனவங்க கூட இந்த கீரை தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா 1 மாதம் 2 மாதத்துலேயே முழுமையாக குணமாயிடும். அந்த அளவுக்கு அந்த நம்ம வேக வைக்காமல் பொரியல் பண்ணாமல் இயற்கையாகவே அந்த சாறு அப்படியே சாப்பிடலாம். ஒரு 30 மில்லி போகும், தினமும் சாப்பிடலாம், இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிடலாம். இந்த மணத்தக்காளி கீரையே நம்மளோட முழு பலனும் கிடைக்கும். அதனுடைய சாறு ரொம்ப ஒரு இதெல்லாம் தெரியாது, உங்களுக்கு கசப்பெல்லாம் தெரியாது. ஒரு ரெண்டு நாள் குடிச்சிட்டிங்கன்னா பழகிட்டோம். அது நம்ம நோய் நல்லாகணும்னா நம்ம சாப்பிட்டே இருக்கணும். அதுவும் உணவுக்கான கீரை தான். அதை பற்றி நீங்கள் சோய் பற்றிலாம் யோசிக்கக்கூடாது. இடித்து சாறு எடுத்துகிட்டு நீங்கள் குடிச்சிடுங்க. உங்களுக்கு மிகப்பெரிய வருங்காலத்தில் நோய் பாதிப்பு முன்னெச்சரிக்கையாக நம்ம தடுத்த மாதிரி ஆகிடும். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பொதுவாக கல்லீரல் மண்ணீரல் எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த ஒரு மருந்துன்னே சொல்லலாம். நல்லா இருக்கிறவங்களும் சாப்பிடணும். நாங்கள் அதிகமாக வெயிலில் அதிகமாக பயணம் போகிறவங்களும் வண்டியில் போகிறவங்களாம் கூட அவசியம் எடுக்கணும். உடல் இயல்பாகவே உடல் உஷ்ணம் அதிகம் உள்ள சூட்டுள்ள உடம்புக்கும் இது எடுத்துகிட்டு வரலாம். குளிர்ச்சியும் கொடுக்கும், நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சரி பண்ணும். புண்களை ஆத்திரத்தில் இந்த மணத்தக்காளிக்கு ரொம்ப ஒரு சிறப்பானவர். பொதுவாக வந்து அதிகமான நோய்கள் வந்து உஷ்ணத்தினால தான் வரும்.
அது நமக்கு தெரியாது வெளியில். கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு உஷ்ணமாகி தான் இந்த கை கால் வெடிப்பு வரும், வீக்கம் வரும். அது நமக்கு ஆரம்பத்தில் தெரியாது. இன்றைக்கி இந்த கீரை மட்டும் ரொம்ப ஒரு எளிதான கீரை தான், எளிமையாக கிடைக்கக்கூடியது தான். இது நம்ம இது என்ன பண்ணணும்னு நினைக்க வேணாம், நீங்கள் எடுத்துக்கிட்டு வாங்க. இப்போ இந்த வெயில் உங்களுக்கு உஷ்ணம் கூட தெரியாது வெளியில், அந்த கீரையோட சாறு சாப்பிட்டுட்டு போங்க. உங்களுக்கு ஒரு ஒரு வாரம் பத்து நாள் சாப்பிட்டுட்டிங்கனாவே இந்த வெயில் போனால் கூட உங்களுக்கு அந்த அனல் தாக்கம் தெரியாது. அந்தளவுக்கு குளிர்ச்சியும் கொடுக்கும், உடம்பு ஆரோக்கியமும் பார்த்துக்கும். நல்ல ஒரு அற்புதமான மூலிகை அது. விலையும் கம்மி தான். நம்ம சமையலுக்கு போன்ற கீரையோட அது ஒன்றும் நம்ம வெளிநாட்டிலேருந்து வர வைக்க தேவையில்லை. எளிதில் கிடைக்குதுன்னு நம்ம விடக்கூடாது. ஆனால் இதனுடைய மகத்துவம் ரொம்ப அற்புதமான ஒரு கீரை அது. தொடர்ந்து எடுத்துகிட்டு வாங்க. வாய்ப்புண்ணு வயிற்றுப்புண்ணாகட்டும், அஜீரண பிரச்சனையாகட்டும், வாயு கோளாறாகட்டும், செரிமான பிரச்சனையாகட்டும், ஈரல் சம்பந்தப்பட்ட நோய்களாகட்டும், எல்லாத்துக்குமே ஒரு அந்த அதனுடைய சாறு கீரையோட சத்து உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். நமக்கு வாசலில் வீட்டிலேயே கூட நம்ம செடி மாதிரி தொட்டியில் வச்சு வளர்த்துக்கலாம். நம்ம இல்லாதவங்க நம்ம கீரை விற்கிறோம் கிட்டும் சொல்லிக்கலாம், வாங்கிக்கலாம். இது வந்து கிடைக்காத ஒரு பொருள் இல்லை, எளிதில் கிடைக்கிது. அதனால் அது மதிப்பு நம்ம குறைவாக மதிப்பிடக்கூடாது. அந்த மனத்தக்கலை கீரையும் தொடர்ந்து எடுத்துகிட்டு வாங்க. தொடர்ந்து நாளை வரை ஒரு மருத்துவ குறிப்பிட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.